கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே குட்டை தெருவில் ரமேஷ் விஜி ஆகியோருக்கு குடும்பத்தினரை பார்த்து நிச்சயம் செய்து கடந்த 8 நாட்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணம் ஆனதிலிருந்து அக்கம் பக்கத்தினர் மாப்பிள்ளை அசிங்கமாக உள்ளார் என விஜயை கிண்டல் செய்து வந்துள்ளனர். இதனால் விஜய்க்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. இதில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு ரமேஷ் தனது மனைவியை இல்லறத்திற்கு அழைத்துள்ளார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அருகில் இருந்த கிரைண்டர் கல்லை தூக்கி கணவர் தலையில் போட்டு விஜய் தனது கணவரை கொலை செய்துள்ளார். சம்பவ இடத்திலேயே கணவர் உயிரிழந்துள்ளார். ஆரம்பத்தில் கொலை செய்ததை மறைத்து நாடகமாடிய விஜய் பின்னர் போலீசாரின் விசாரணையில் உண்மையை ஒத்துக்கொண்டுள்ளார். கணவர் அசிங்கமாக இருப்பதாக அனைவரும் என்னை கிண்டல் செய்தனர். அதனால் அவரை கொலை செய்தன் என விஜய் போலீசாரிடம் கூறியுள்ளார். கொலையும் செய்வாள் பத்தினி என்று பழைய பழமொழி உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த பழமொழியை தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு சில பெண்கள் கணவரையை கொலை செய்யும் அளவுக்கு துணிந்துள்ளனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.